அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட தான் போகணுமான்னு நான் கேட்குறேன். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர வந்து இது அவன் பார்ப்பான், இது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் இவன் பார்ப்பான். அது மாதிரி சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டாலுமே இப்போ நம்ம சாரீ கட்டினாலோ ஹாஃப் சாரீ கட்டினாலோ சுடி போட்டாலுமே அதையே தப்பாக பார்க்குற பசங்களுமே இருக்காங்க. அந்த பீரியட் டைமில் நீங்கள் சந்திக்கிற ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன? இப்போ டக்குன்னு வந்து பீரியட்ஸ் ஆகிடும், அப்போ வந்து நாப்கின் எதுவும் இருக்காது, அப்போ பிளட் ஸ்டெயின் பட்டுருமோன்னு அந்த ஒரு இதாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது பீரியட்ஸ் ஆகிடும், நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின் பட்டுருமோ, ட்ரெஸ்ல பட்டுச்சுன்னா என்ன பண்றது? பேட்ஸ் வாங்கிட்டு வரது சொல்றது வீட்டுல சில பேர் அப்பாட்ட சொல்றதுக்கே கோச்சப்படுவாங்க, அண்ணன் தம்பிகள் இருந்தாலுமே அவங்ககிட்ட சொல்றதுக்கு கோச்சப்படுவாங்க. எங்க அப்பால இருந்து என்ன ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி கொடுப்போம், டேய் இன்னது மட்டும் வாங்கிட்டு. அப்போ அவங்க கடைக்காரவங்க சுத்தி எல்லாம் கொடுக்கறதுனால அவனுக்கு தெரியாது. நான் இன்னுமே வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அதெல்லாம் மாறணும்னு தான் நான் சொல்றேன். பசங்களுக்கு வந்து இங்க கிடைக்கிற இடத்துல எங்கேயாச்சும் பப்ளிக் பிளேஸ்லயே சரி ஒரு ஒதுக்குப்புறமோ ஒரு இடம் கிடைச்சா அங்க போய் பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனா பெண்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? கேட்க கூட நம்மளுக்கு கூச்சமா இருக்கும். இப்ப பஸ் அண்ணா ரெஸ்ட் ரூம் வருது நிறுத்துங்க அப்படின்னு கூட கேட்க கூட கூச்சமா இருக்கும். சோஷியல் மீடியாவில் நியூட் பிக் அனுப்புறது, இது வந்து அனுப்புறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நம்ம லைஃப் லாங்கா அந்த பையன் வருவானான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. என்னை விட்டுட்டு போயிடுவான் இப்படி அனுப்பலனா அப்படி பிளாக்மெயில் தான் அனுப்பு, எல்லாம் பிளாக்மெயில் தான். அவன் ஷேர் பண்ணும் போதுமா ஏ சூப்பரா அப்படின்னு சொல்லுவான் தவிர ஏன்டா அப்படி ஷேர் பண்றன்னு ஒருத்தவனு கேட்க மாட்டான். அனுபவிப்பானே தவிர வந்து யாரும் வந்து அப்போஸ் பண்ணி கேட்கற ஆளே கிடையாது. ஹாய் ஸ்ரீயா, வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்து நான் அயலி வெப் சீரிஸ் ஒன்னு வந்திருக்குல்ல, ஆமா, நான் நேத்தா பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஏதோ ஒன்று தோணிட்டே இருந்துச்சு. ஸோ பெண்களை பத்தி பல ஆண்களுக்கு புரிதல் இருக்கும், சில பேருக்கு அறகுறையா இருக்கும், சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த மூணு கேட்டகரியாகவும் நான் இப்போ நான் இருந்து உங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் வச்சிருக்கேன் பெண்களை பத்தி. ஸோ இந்த கொஷின்ஸும் சொல்லலாம், இல்லை ஒரு புரிதல் வரத்துக்கான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா பல பேருக்கு ஒரு புரிதல் வரும், கண்டிப்பா. பல பேர் வந்து கமெண்ட்ல வந்து கீழே திட்டுவானுங்க, டேய் பெண்களுக்கு எதிராக பேசுறியாடான்ட்டு. எதிராக பேசல, பெண்களை பத்தி ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறேன், கண்டிப்பா அது பேசியே ஆகணும், சொல்லுங்க. ட்ரெஸ்ஸை பத்தி பேசுனா இது கமெண்ட்ல வருவாங்களே, எங்களை ஆடை சுதந்திரத்தில் தலையிட நீங்க யாரான்னு சொல்லி நிறைய பேர் திட்டுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா இது நம்ம பேசியே ஆக வேண்டிய ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸிங்னாலதான் வந்து இப்ப நிறையவே பேசுறாங்க, நான் ஃபெமினிஸ்ட், எப்படி நீ ட்ரெஸ் தப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் வந்து பசங்களே வந்து அவங்க நல்லாவே போட்டு போனாலுமே அவங்க தப்பா பாக்குறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா, ஏன்னா இப்போ நான்லாம் நைட்டு ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனேன், ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஃப்ரீயாக தூங்க தான் போவேன். ஸோ அதே மாதிரி தானே பெண்களுக்கும், ஏன்னா நம்மளும் இன்னர் போடுறோம், பெண்களும் இன்னர் போட்டிருப்பாங்க, அவங்களும் வீட்டுக்கு போனோடனே ஃப்ரீயாக தூங்கணும்னு அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தவறியதும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக் பிளேஸ்லாம் பெண்கள்லாம் போகிறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து சிலர் வந்து, நான் எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு சொல்ல, சில பெண்கள் ரொம்ப ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப ஒரு ஆபாசமான உடைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது கரெக்டாக படுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் க்ளீவேஜ் தெரிகிற மாதிரி கூட டிஷர்ட்ஸ் போடுவாங்க, ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப டைட்டாக போட்டு போகிறது. ஸோ அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் சில ட்ரெஸ்லாம் அவங்க போட்டு போகிறாங்க. ஸோ அது அவங்க விருப்பம், நம்ம அதில் தலையிட முடியாது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் அந்த அவங்கள வந்து நல்லாவே பார்ப்பாங்க, ஐ மீன் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் கூட அமைச்சிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நம்ம அணுகிறோம். ஸோ அதையும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட தான் போகணுமான்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காண்டி வியர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க போடும்போது, இப்போ ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க, ஓ இது இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு அழகாக இருக்கா, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர வந்து இது அவன் பார்ப்பான், இது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண இவன் பார்ப்பான். அது மாதிரி ஷைனஸாக இருக்க பொண்ணுங்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களோட கம்ஃபர்டபுள் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான் வந்து அந்த கன்சர்ன் வந்து எடுக்க மாட்டுறாங்க. இதே இது வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டாலுமே, இப்போ நம்ம சாரீ கட்டினாலோ ஹாஃப் சாரீ கட்டினாலோ சுடி போட்டாலுமே அதையே தப்பா பாக்குற பசங்களுமே இருக்காங்க. ரொம்ப கரெக்ட். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்துச்சு என்னன்னா, நாங்க ஒரு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம், எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சென்டா பண்றதுக்கு போயிருந்தோம். அப்போ நான் கிராமம் தான், அங்கிருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அதுல சிலர் வந்து கிராமத்துட்டு வெளியே வராத சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அங்க போனோடனே ஏர்போர்ட்ல போனா எப்படி இருப்பாங்க, பெண்கள் வந்து ஒரு மாடர்னா ட்ரெஸ் போட்டு வெளியே போவாங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்க. ஸோ அவங்க அங்கே போயிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, இங்கே போடுறா
ட்ரௌசர்லாம் போட்டு வராங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட். அது எனக்கு பெருசாக படல. ஸோ ஆடை அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு போடுறாங்கிறது வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா சாரியே யாரும் கட்ட முடியாதுல்ல. ஆனால் சாரி கட்டினாலும் சில உடலில் சில பாகங்கள் தெரியும்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா பெண்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷர்ட் போட்டு ஐ மீன் ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் ஜீன்ஸும் போட்டு போகிறது அவங்களுக்கு கம்ஃபர்ட் தான். ஆனால் என்ன சொல்கிறதுன்னா இப்போ மார்பகங்கள்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம். ஸோ அது காட்டுற அது தெரிகிற மாதிரியோ இல்லை அது போட்டு போனால் ஏன்னா வெளியே சுற்றுற ஆண்கள் எல்லாமே நல்லவனும் இல்லை. ஸோ எல்லாருமே அதுலேயும் ஒரு 10-20% கெட்டவனாகவும் இருப்பான், ஒரு தவறான கண்ணோட்டத்துலேயும் பார்க்குறவனும் இருப்பான். ஸோ நாளைக்கு என் அக்காவோ இல்லை என் தங்கச்சியோ இல்லை என்னோடக்கு நாளைக்கு எனக்கு ஒரு மகள் பிறந்து அவங்க வெளியே போனாலுமே நான் அதை போய் இல்லை இந்த மாதிரி போடாதீங்கன்னு ஒரு சஜஷனாக சொல்கிறேன். அப்புறையே நீங்கள் வந்து இல்லை நீ ஆடை சுதந்திர தலைவர் நீங்கள் ஒரு ஆண்களை வந்து உங்களை நீங்கள் என்னை அடிமைப்படுத்துகிறீங்களா அந்த கண்ணோட்டம்லாம் பெண்கள் பார்க்குறாங்க ஒன்றுஞ்சு. இது ஒரு அண்ணனாக வந்து அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை வந்து என்ன சொல்றேன்னா நான் ஆணினம்னா நான் என் இனத்தையும் நான் குறைவாக தான் மறுப்பிடுறேன், நாங்களே தப்பாக தான் பார்க்குறோம். அது எல்லாருமே ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது வந்து இதையே வந்து எங்கள் மேலேயே கொண்டாந்து மறுபடியும் ரொம்ப தாக்கி பேசுறது ஆண்களை நீ வந்து இன்னும் நீங்கள் உங்கள் புத்தி மாறலன்னு சொல்கிறது. ஸோ இதையே இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சொசைட்டியில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல்லேருந்து அப்படியே கொஞ்சம் மாடலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும்ல. அப்போது அந்த ட்ரெடிஷ்னல்லேருந்து வரும்போது அப்போ வந்து ஒடுக்கப்பட்டாங்க, நீ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அங்கே ஒரு கிராமப்புறங்களை முன்னாடி காலத்தில் பார்த்தா சுடிதார் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரேரான விஷயம், சாரீ ஹாஃப் சாரி இது மாதிரி தான் இது பண்ண. அதுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுடி வந்தோம், அதுக்கப்புறம் ஜீன் டிஷர்ட் வந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஸ்கர்ட் வந்தோம், அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது இப்போ டக்குன்னு நம்ம வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்வியிலேருந்து பதில் சொல்லி இப்போ இந்த மாதிரி ஆடைகள் நம்ம அவங்க போடும்போது அந்த கேள்வியை வந்து பசங்கள்கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயமே. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் வியர் வந்து அந்த ஸ்டைலிஷ் வியர் தான், ஒரு மாடலாக தான் போகணும். அந்த குறிப்பிட்ட அந்த கொஸ்டினை வந்து ஒவ்வொரு ஆடைகளையும் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சொல்லும் போது அப்போ இந்த ஆடைகளுக்கும் அவங்களுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண தான் தோணுமே. கண்டிப்பாக, ஏன்னா பெண்கள் இப்போது நாம் ஒரு உள்ளார வந்து ஒரு பனியன் போடுறவங்களுஞ்சு பெண்கள் அந்த பிரா அணிகிறாங்கல்ல, ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டைட்டாக போட்டு இங்கே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் அழுத்தி தோல் பட்ட செவந்து அந்த ஐலி வெப்சீரிஸில் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்குலாம் ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவதாக ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குன்னு நினச்சேன். ஸோ ரெண்டாவதாக என்ன அது என்ன விஷயம்னா பீரியட்ஸ். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலம் அதுன்னு சொல்லலாம், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு மெச்சூர்டான ஒரு ஆண்மகனாக எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும்லாம் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் சந்திக்கிற ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன? ஒரு சப்போஸ் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது பிரின்சஸ் ஆகலாம், ஸோ ஒரு வீட்டில் இருக்கும்போதும் ஆகலாம், ஆர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஆகலாம், ஸ்கூல் காலேஜஸ். ஸோ அப்போல்லாம் என்னென்ன ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி வந்து அவங்களுக்கு அவ்வளோக்கா வந்து கொஞ்சம் நாலேஜே இருக்காது. ஸோ நம்ம அம்மா வந்து சொல்கிறது நம்ம ரிலேட்டிவ் சொல்கிறது வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அப்படி தான். இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வந்து சின்ன வயசாக தான் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளோ புரிதல் இருக்க மாட்டேங்குது. இப்போது வந்து நாப்கின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவுமே தெரியாமல் தான் இருக்காங்க. அப்போது வந்து அந்த பிளட் ஸ்டெயின் படும்போது அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஷையாக யோசிப்பாங்க. இப்போ வேணால் வந்து கொஞ்சம் மாறுதல் வந்து, ஏன்னா பசங்க வந்து நார்மலாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் வந்துருச்சு, பரவாயில்ல பெண்ணா இப்படி தான் வரும், அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரிதல் வந்துருச்சு. இப்போ அந்த நாப்கின் யூஸ் பண்ணால் இப்போ டக்குன்னு வந்து பீரியட்ஸ் ஆகிடும், அப்போ வந்து நாப்கின் எதுவும் இருக்காது, அப்போ பிளட் ஸ்டெயின் பட்டுருமோன்னு அந்த ஒரு இதாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிடும், ஐயோ ரெஸ்ட் ரூம் எப்படி போகிறது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு கான்ஷியஸ் ஆகிடும். நம்மளுக்கு பிளட் ஸ்டெயின் பட்டுருமோ, ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆமாம், அந்த சில பேர்த்துக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த 30 days வந்துடும், அன்ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு அந்த டேட்டே சொல்ல முடியாது, மாறி மாறி வரும். அப்போலாம் வந்து அவங்க யோசிக்கிறது ஒரு விஷயம்னா இதுதான். அப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமே பிளட் ஸ்டெயின் வெளியில் வந்துடுமோ, நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் வந்து பிளட் ஸ்டெயின் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஏய் பாரடி பிளட் ஸ்டெயின் ஆயிருக்கான்னு பாரு, ஏன்னா அது ஒரு ஷைனஸ் இருக்கும்ல, பிளட் ஸ்டெயின் ஆயிருக்கா பாரடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இப்பயுமே வந்து பெண்களுக்கு இன்னுமே இருக்கு. அதே மாதிரி குறி இன்னொரு என்ன இன்னொரு பெரிய விஷயம்னா அந்த பேட்ஸ் வாங்கிட்டு வர்றது சொல்றது வீட்டில்
அப்பா சில பேர் அப்பாட்ட சொல்றதுக்கே கொச்சப்படுவாங்க. ஆமா கண்டிப்பா. அண்ணன் தம்பிகள் இருந்தாலுமே அவங்க கிட்ட சொல்றதுக்கு கொச்சப்படுவாங்க. ஒரு சிலர் இப்போ அது கொஞ்சம் சகஜமாயிருக்கு. ஆமா ரொம்ப சகஜமாயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஒரு 75-60% வந்து பசங்க வந்து ரொம்பவே இப்ப ஓகே நம்ம நம்மளோட வீட்டு பொண்ணு நம்மளோட ஃப்ரெண்டு இது வாங்குறதுக்கு என்ன அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் மெடிக்கல் ஷாப்லயே அது பிளாக் கலர் கவர்ல தான் ராப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே அதான் பண்றாங்க. இருமா நான் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே பண்றாங்க. நம்ம கையில எடுத்துட்டு போக முடியாது இங்க பாருறா அப்படின்னு இப்பயுமே சொல்ற ஆண்களும் இருக்காங்க. அதே சமயத்துல பசங்க வந்து வாங்கிட்டு வர ஆண்களும் இருக்காங்க. நம்ம நான் சின்ன வயசா இருக்கும் போது அப்ப நான் கிராமத்துல இருந்தா நான் வந்திருக்கேன். அப்போ வந்து என் தம்பி இருக்கும் போது அவங்கிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க எங்க அப்பால இருந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி கொடுப்போம். டேய் இந்த இது இன்னது மட்டும் வாங்கிட்டோம். அப்போ அவங்க கடைக்காரவங்க சுத்தி எல்லாம் கொடுக்கறதுனால அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் இல்ல பசங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷைனஸ் எல்லாம் போய் இல்லடா எனக்கு வந்து இந்த நாப்கின் வாங்கி கொடு இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னுமே வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதெல்லாம் மாறணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வர கஷ்டம் வந்து பையனும் வந்து பார்க்கணும். அதனால மாறினா இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு 100% மாறணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாத்ரூம் யூரின் போகிறது. ஸோ அதெல்லாம் நான் பசங்க நாங்கள் ஒரு டைம் மறந்து போயிட்டாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஃபீஸில் நம்ம பாத்ரூம் போகாமல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த ஒரு ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது இல்லாமல் பசங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கிற இடத்துல எங்கேயாச்சும் பப்ளிக் பிளேஸ்லயே சரி ஒரு ஒதுக்குப்புறமோ ஒரு இடம் கிடைச்சா அங்கே போய் பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பெண்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் இல்லைன்னா ஒரு 1 hour ட்ராவல்னாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் தான் போக முடியும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ அது என்ன சொல்கிறதுனா இப்போ நம்ம எங்கே போனாலும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. என்ன பண்ணுறது பசங்க வந்து போய்க்குவாங்க ஜாலியாக அவங்க பப்ளிக் பிளேஸ் ஜாலியாக கிடைக்குதுல ஒரு ஓரஞ்சாரமாச்சு கிடைக்குதுல பிளேஸ். ஆனால் நாங்கள் அப்படியும் போக முடியாது. யாராச்சும் வந்துடுவாங்க அப்படி யோசிச்சா கூட யாராச்சும் வந்துடுவாங்க நம்ம அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்னாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி குடிக்காம இப்போ நம்மளே டிராவல் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம் எதுவும் கிடைக்காது. இப்போ பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணா ரெஸ்ட் ரூம் இருக்கும். இப்போ பஸ்ல டிராவல் பண்ணா என்ன பண்ண தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நாளா அப்படிதான் நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. லேடிஸ் வந்து அதிக தண்ணி குடிக்க மாட்டாங்க. நாளா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் வந்துச்சுனா என்ன பண்றது கேட்க கூட நம்மளுக்கு கூச்சமா இருக்கும். இப்போ பஸ் அண்ணா ரெஸ்ட் ரூம் வருது நிறுத்துங்க அப்படின்னு கூட கேட்க கூட கூச்சமா இருக்கும். அதனால வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன். நாளா தண்ணி குடிக்காமே ஒரு எப்படி 15-16 hours கூட நான் தண்ணி குடிக்காம இருப்பேன். ஏன்னா ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் நிறுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்கும் அங்கதான் நிறுத்துவாங்க. இப்பெல்லாம் மென்சஸ்க்கு கூட ஏதோ இந்த கப் மாதிரிலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி பெண்களுக்கும் ஐ மீன் ஏதாச்சும் ஒரு அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுதான் மிச்சமா இருக்கு. தண்ணி குடிக்காம இருங்கப்பா அதுதான் என்னோட ஒரு கெட் அட்வைஸ் தான். ஏன்னா வேற என்ன பண்றது ரெஸ்ட் ரூமே நம்ம கையோட தூக்கிட்டு போக முடியாது. வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. என்ன பண்றது அதான். இன்னொன்னு வந்து டயப்பர் தான் மாட்டிக்கணும். நம்ம இது நம்ம பாட்டி தாத்தாவுக்குலாம் கொடுத்துட்டு போவாங்கனால எந்திரிச்சு போக முடியாது. அப்படி டயப்பர் மாட்டினாதான் மிச்சம். வேற எதுவும் பண்ண முடியாது. உண்மையிலேயே பெண்களா இருக்கிறது அது வந்து இல்ல இல்ல அது வந்து நாம பக்கத்துல இருந்து பாக்குறத வேற அதை உணர்றீங்களே அந்த பெண்ணா இருந்து உணர்றீங்களா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஈஸியா சிரிச்சுட்டு பேசிட்டேன். அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் வரும்போது இருக்குமே அந்த ஒரு மென்டாலிட்டி என்னடா பண்றது அப்படின்னு இருக்கும். ஆனாலும் நம்ம அடக்கி வச்சுட்டு தான் ஆகணும். வேற வழியே இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேஸுக்கு போனாதான். வேற ஒன்னும் பண்ண முடியாது. சரி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எல்லாமே முக்கியமான விஷயம் தான். இந்த செந்தில் சொல்லுவார்ல இந்த இடம் தான் த்ரில்லிங் இடம் மனசை தேத்திங்க பயந்துராதீங்க. லவ் இப்போ மாடர்ன் லவ் நிறைய விதத்தில் பண்ணுறீங்க. பார்க்காம பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க. ஸோ பல்வேறு விதமான டைப்பில் காதல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ காதல் பண்ணுறோன்னு சொல்லணும் பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆ பண்ணுறோம் சாரி மறந்துட்டேன். இது இப்போ இதுக்கு தனியாக வந்துட்டு போகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறீங்க பார்த்துட்டு கூட மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அப்படியே ஒரு சேட்டாக போய் நிறைய பேர் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அதான் அதிசயமாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் நேரில் பேசி எங்க ஒன்றும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் பேசுதோ அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல இப்போ நம்ம மதியானம் பேசிட்டு போது கூட பேசணும்ல. ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த பையன் வந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு ஆனால் இந்த பொண்ணு லவ் பண்ணுது. ஏன் இந்த பொண்ணு போய் தாங்க திருத்தும் அந்த மாதிரிலாம் ஒரு காமெடியான வீடியோஸ்லாம் பார்த்தோம்ல.
ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பசங்களாம் எப்படி தேடி பிடிச்சி உங்களுக்கு பிடிக்குது? ஆனால் அது படங்கள் திரைப்படங்களையும் அதாங்க, ஹீரோ வந்து பெரிய ஒரு வில்லனாக இருப்பார், ஒரு ரகட் பாயாக இருப்பார், பின்னாடியே துரத்தி துரத்தி ஸ்டாக்கிங் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வாக தான் வந்து பெண்கள் எதிர்பார்க்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நியூட் பிக்கு அந்த இதுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து அனுப்புறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நம்ம லைஃப் லாங்காக அந்த பையன் வருவானான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் நம்ம வந்து அவனை நம்பி எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புறது உண்மையிலே தப்பான விஷயம். ஏன்னா ஒரு ஒரு வருஷம் இருப்பான், ரெண்டு வருஷம் இருப்பான், அதுக்கப்புறம் எங்கே போவானே தெரியாது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க. சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இருந்தாலுமே அதை அனுப்பக்கூடாது. இல்லை அதை அனுப்பக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒரு கமிட்மெண்ட் போறாங்களா, இப்போ ஒரு மேரேஜாக இருக்கட்டும் இல்லை லைஃப் லாங்காக வந்து இப்போ லிவிங் கூட இருக்காங்க. நாங்கள் லைஃப் லாங்காக மேரேஜ் கூட லேட்டாக பண்ணிக்கிறோம் இருக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட சம்மதத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு இது இருக்கு பாண்டிங், கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிடுறாங்க மேரேஜ் இதெல்லாம். அப்போது வந்து அவங்க என்னமோ இது பண்ணிவிட்டு, ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி வந்து ஷேர் பண்ணுறது எப்போ வந்து எவன் எப்படி மாறுவானே தெரியாது. அதனால நம்மளே வந்து பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மானம் தான் போச்சே தவிர அவனுக்கு எதுவுமே ஆக போகிறோம். அவன் ஷேர் பண்ணும் போதுமா ஏன் சூப்பரா அப்படின்னு சொல்லுவான் தவிர ஏன்டா அப்படி ஷேர் பண்ணுறன்னு ஒருத்தவனு கேட்க மாட்டான். அனுபவிப்பானே தவிர வந்து யாரும் வந்து அப்போஸ் பண்ணி கேட்குற ஆளே கிடையாது. ஸோ அதுலேயும் எல்லா பெண்களும் இல்லை, சில பெண்கள் உஷாராக இருக்காங்க, சில பெண்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாதனால சில பேர் நம்பி நம்பி அனுப்பிச்சிடுறாங்கல்ல. ஸோ அங்கே தானே தப்பே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த போல்டான கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோக்கா பண்ணுறாங்களான்னு நினைக்குது. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்களா, ஐயோ இவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு பொண்ணுங்கள்லாம் இருக்குங்களா, ரொம்ப சென்சிட்டிவ் அவன் மேலே ரொம்ப உயிரே இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து அனுப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா என்னை விட்டுட்டு போயிடுவான் இப்படி அனுப்பலனா அப்படியே பிளாக்மெயில் தான், அனுப்பு எல்லாம் பிளாக்மெயில் தான். அதான் உண்மை காதல் எனக்கு அனுப்புன்னு சொல்றது, அப்புறம் வந்து பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுறா. அதான் அந்த இந்த படத்துல லவ் டுடேல வரும்ல அந்த படமா இருந்தாங்க. ஆனால் அனுப்புறது ரொம்ப தப்பான விஷயம். அது சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நடக்குது. அவன் மட்டுமா பார்க்குறான், கணவன் மனைவி ஒரு பிரைவசியான இடத்துல கூட அவங்க வந்து ஒரு கேமரா வச்சு எடுத்து போடுறாங்க. இப்போ இப்போலாம் வந்து ஹோட்டலில் எல்லா சைடும் வந்து ஹிடன் கேமரான்னு சொல்லிட்டு இப்போ பயங்கர அதுவே பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதனால இப்படி பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க அம்மா தங்கச்சி அந்த மாதிரி சினிமா டயலாக்காக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இது. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டேன், அதுக்கு வாங்க. இந்த ரகட் பாய்ஸை தேடி போய் லவ் பண்ணுறீங்களே அது எப்படி? எங்கள் இந்த ஊரில் வந்து எல்லாமே நல்லவனும் இருக்க மாட்டான், எல்லோரும் கெட்டவனும் இருக்க மாட்டான். அதே மாதிரி சிகரெட் அடிக்கிறானே இவன் வந்து இவன் கூடலாம் எப்படி வாழ முடியும், சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னும் நம்ம வந்து இது பண்ண. உலகத்தில் யார் சிகரெட் அடிக்காமல் இருக்கா, யார் தண்ணி அடிக்காமல் இருக்கா, எல்லாருமே ஒரு கட்டத்தில் தண்ணி அடிச்சிருப்பாங்க. மேபி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாட்டி ஒரு இது மென்டாலிட்டினால அவங்க மாறிப்பாங்க. அது வந்து இதுதான் ஒரு பேசிக்கானது. அவன் வந்து கெட்டவன், நீ அவன் தண்ணி அடிப்பான், தண்ணி அடிக்கிறான் ஸோ நீ அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல்லாம் மாறி அவன் புரிதல் வந்துடுச்சு. இவன் வந்து நல்லவன் தான், அவனோட ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காண்டி தண்ணி அடிக்கிறானே தவிர. இந்த மாதிரி பொண்ணுகள் தாங்க வந்து நம்ம பசங்களாம் தேடிட்டு இருப்பாங்க தண்ணி அடிக்கிறானே. ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ முடிச்சோன்னே கீழே கமெண்ட்ல நிறைய பேர் உங்களுக்கு வந்து அப்படிலாம் இது வேணாம், தண்ணி அடிக்கிறாங்களே தவிர வேற வந்து இது பண்றது கிடையாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்க்காண்டி தண்ணி அடிக்கிறான் இல்லாட்டி ஏதோ ஒரு பழக்கத்தினால தண்ணி அடிக்கிறானே தவிர. யாருங்க இப்ப பொண்ணுங்களே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு? ஒரு என்ஜாய்மெண்ட் தான் லைஃப்ல. என்னங்க இது பண்ண போறோம், ஒரு என்ஜாய்மெண்ட். நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வருது. கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க, செந்தில் வருவாரு, பையனுக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா, எப்பயாச்சும் வெத்தலை பார்க்க போடுவாருங்க. நீங்க வெத்தலை பார்க்க மட்டும் தானே, எப்போ வெத்தலை பார்க்க போடுவாரு, எப்பயாச்சும் தம் அடிக்கும் போது போடுவாருங்க. எப்பயுமா தம் அடிப்பாரு, எப்பயாச்சும் தண்ணி அடிக்கும் போது தண்ணி கூட அடிப்பாரா, எப்பயுமா தண்ணி அடிப்பாரு, எப்பயாச்சும் பொண்ணு கூட ஜாலியா இருக்கும் போது இது வேற உண்டா, எப்பாச்சும் கொலை பண்ணும் போது கொலை கெட்டு குத்து வரும்போது பண்ணுவாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர நீங்க மாட்டுவீங்க, எல்லாமே நீங்க மாற்ற மாதிரி சொல்றீங்க. சரி சொல்லுங்க. நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர், பணம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியம் இல்லை. அப்புறம் எதுக்கு மாதம் 100,000 ரூபா வாங்குற பையனா பாருங்க, மாதம் வந்து நல்லா வந்து வேலை இருக்கணும், அவனுக்கு வந்து நல்லா வீடு கட்டி இருக்கணும், அவனுக்கு வந்து இல்லாமல் ஒரு ஏக்கர் கணக்கில் தோட்டம் இருக்கணும், எல்லா எக்ஸ்பெக்ட் எல்லா வசதியிலும் உள்ள சகத வசதியிலும் இருக்க பையனை பார்த்தா நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்குவோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் போகவே மாட்டோம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஏன் வருது? அது வந்து இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எல்லா பெண்களும் அப்படி இல்லையான் சொல்ல முடியாது. 100%க்கு 90% பெண்கள் இந்த ஜென்ரேஷன் பெண்கள் அப்படி இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10% இருக்கலாம். ஏன் தெரியுமா, அது வந்து மாடல் கல்ச்சராக மாறிடுச்சு. எல்லாரும் லக்ஸூரியஸ் காரு, லக்ஸூரியஸான வீடு,
ஆமா ஹெலிகாப்டர்ல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படியும் இருக்காங்க. ஐபோனு இப்ப நார்மல் ஆண்ட்ராய்ட் போனு இல்லப்பா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இல்லை, நீ நம்ம ஐபோன் வாங்கிக்கலாம், ஐபோன் 14 ப்ரோ அந்த தான் வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்க. ஏன்னா மற்றவங்கள பாக்குறாங்க, சுத்தி பாக்குறாங்க, யார் வந்து அதிகமாக பணம் படைத்த நிறைய காசு வச்சுருக்கவங்க நல்ல லக்ஸூரியஸான லைஃப் ஆள்றவங்களையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி ஏழையும் பார்க்குறாங்க. அப்போ யார் சைடு நம்ம போக தோணும் லக்ஸூரியஸான? அதனால சில பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க, ஆனால் அங்கே போனாதான் தெரியும் வாழ்க்கை வந்து எப்படி பயணமாகும்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன், சூரிய வம்ச படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ஸில் ஆரம்பிச்சு ஒரு 10 பஸ் ஆகி, ஸோ அந்த மாதிரி யாரும் இந்த காலத்தில் வந்து செட்டில்டா இருக்கணும், நான் போய் அவங்க கூட இருந்து இப்போ அணிஞ்சு நாம போய் அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இப்போ ஹஸ்பண்டோட ஒய்ஃபு ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணி அது மூலியமா கொஞ்சம் படிப்படியாக முன்னேறினவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் மோஸ்ட்லி அப்படி இல்லை. அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்ல போனால், பொண்ணுங்களோட பேரண்ட்ஸாக தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பொண்ணு போய் அங்கே கஷ்டப்படக்கூடாது. மேபி அவங்க பேரண்ட்ஸும் சொல்லி சொல்லி கூட அவங்க மென்டாலிட்டி மாறி இருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக வாழணும், என்னோட பொண்ணு இங்கே வந்து லக்ஸூரியா ஓரளவுக்கு ஹை கிளாஸாக வாழ்றா, இன்னுமே வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப்பில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுமே சொல்லி சொல்லி மேபி அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி கூட மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஓரளவு ஒரு பொண்ணுங்க வந்து சில பொண்ணுங்கன்னு சொல்லலாம், ஒரு 10-25% வச்சு சொல்லிக்கலாம், அந்த பொண்ணுங்க வந்து அவங்க சம்பாதிக்கணும், அவங்க சொந்த காலில் நிற்கணும், அவங்க காசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்கள் இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி பெண்களை தாங்க நாங்க எதிர்பார்த்து வந்தானா கும்பிடு போட்டு இந்த சொந்த காலில் நிக்கணும்னு சொல்றீங்களே, அந்த பெண்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு டவுட், சில பெண்கள் என்ன டவுட் மேல டவுட்டியா கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. சில பெண்கள் வந்து இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன்ல இண்டிபெண்டன்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இண்டிபெண்டன்டா இருப்பேன், நான் சம்பாதிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுதான். அது என்ன ஏன் அந்த மாதிரி யோசிக்க, இண்டிபெண்டா இருக்கணும் ஓகே, அவங்க வந்து ஒரு இன்கம் வைஸ் இண்டிபெண்டாக இருக்கணும், நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னீங்கல்ல அது கரெக்டு, பட் திருமணம் வேண்டாம், நான் வந்து நான் வாட்டில் இருப்பேன், நான் வாட்டில் போவேன், யாரும் க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அந்த மாதிரி மனநிலைக்கு எப்படி வரீங்க? மேபி அவங்களோட லைஃப் ஜேர்னியை மற்றவங்கள பார்த்தா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட லைஃப் ஓகே நம்மளே நம்ம வாழ்ந்துக்கலாமே, எதுக்கு இன்னொரு நம்மளுக்கு ஒரு பேர் எதுக்கு அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்கலாம். இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு மற்றவங்களும் டிபெண்ட் பண்ண தேவை கிடையாது, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம், நம்மளோட திங்ஸு நம்மளோட யூ என்னென்ன நம்மளுக்கு அன்றாட தேவையோ எல்லாமே அவங்களே வாங்கிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இன்னொரு பர்சன் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இல்லாட்டி நம்ம வந்து நம்ம இருக்கோம், நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக வாழ்கிறவங்க வந்து மேபி கல்யாணமும் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைக்கலாம், அவன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கிடையாது, மேபி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கிடைக்காது, இல்லை நம்மளோட காசு இருக்குது நம்ம எதுக்கு இன்னொருட்ட போய் நம்ம இருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போது ஒரு ஃபேமிலி செட்டப்புக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ஃபேமிலியே ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலிக்காண்டி நம்ம வாழ்கிறது அப்படி ஆகிடும். இப்போ நம்ம தனியாக இருக்கும் போது நம்மளோட லைஃப் ஒரு லைஃப் தான், ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் சொல்லி தோணுமே தவிர மற்றது எல்லாமே தெரியாது. நம்ம அப்பா அம்மா அப்பா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம், அது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாப்பியாக இருந்துக்குவோம் அப்படின்னு தோணும். உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல? ஆமா பாப்பாங்க, நான் இதைத்தான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்றதே, இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி இப்ப டக்குன்னு உனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்ப நம்ம போனோம்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ரொட்டேஷனா நம்ம போயிடும், ஃபேமிலி அடுத்து அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும் அப்படி இப்படின்னு ஆயிடும். என்னதான் ஒரு இண்டிபெண்டா நம்ம அங்கேயும் வாழணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் குள்ள போனா கண்டிப்பா நம்ம லைஃப் அப்படி இருக்காது, நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருக்காது. எனக்கு கடைசியாக குறைச்ச ஒரு கொஸ்டின் இருக்குதுலே, ரொம்ப ஒரு கொடூரம்னா பெண்கள் மீது பாலியல் ரீதியாக நிகழ்த்தப்படுற அந்த வன்முறைகள்லாம். ஸோ அது எப்பயுமே நான் நியூஸில் பார்ப்போம்ல, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம டெய்லியும் படிக்கிறதுலையும் சரி டிவிலையும் சரி ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இந்தியாவிலேயோ ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் எங்கேயோ ஒரு பெண்கள் மீது ஒரு பாலியல் ரீதியாக ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்திகள்லாம் ஒரு ஆணாக நாங்களாம் பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு உச்சி கொட்டிட்டு சே ரொம்ப பாவம் இல்லை, இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவங்கெல்லாம் தூக்கில் போடணும், இவங்கெல்லாம் சுட்டு கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு பெண்ணாக அதை நீங்கள் வந்து வேறு மாதிரி பார்ப்பீங்க, வேறு ஒரு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்களா, இந்த அது என்ன சொல்லணும் அதை உணர முடியும் நீங்கள், ஸோ அது எந்த அளவுக்கு கொடூரமானதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து உணர்ந்துருக்கீங்களா? சப்போஸ் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் ஒரு டாக்காக போயிட்டு இருக்கும்போது, சப்போஸ் நீ ஆஃபீஸ் முடிச்சு லேட் நைட்டில் வீட்டுக்கு போகலாம், ஒரு லேட் நைட்டில் ஊருக்கு போகலாம், ஸோ அப்போ உங்களை அப்போ உங்களையும் அறியாமல் ஒரு ஒரு நபர் உங்களை சாதாரணமாக பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வரும்ல, அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா
ஸோ அந்த அப்படியே அந்த விஷயத்தோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க தோணும். ஸோ அந்த மாதிரி பயம் ஒரு அச்ச உணர்வோடைய பெண்கள் வாழ வேண்டியது இருக்குல்ல, அது அதை பற்றி சொல்லுங்களேன் எப்படி. அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டமே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் தோணும். இப்போ நார்மலாக நம்ம பஸ்ஸில் போகிறோமோ, பஸ்ஸில் இப்போ வந்து ஒரு கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் நம்மளை தொற்றுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கும். எனக்குலாம் அந்த கன்சர்ன் இருக்கும், யாராச்சும் நம்மளை தொற்றுவாங்களோ, இப்படி கைப்பட்டா லைட்டாக யதார்த்தமாக தான் படும், ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்கும், இவன் என்ன தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போக தான் பார்ப்போம், அந்த ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம லேட் நைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறோம், அங்கே பசங்கள்லாம் சும்மா தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆனாலும் வந்து நம்ம இதை வந்து சீக்கிரமாக கடந்து போகணும், அந்த அது கிராஸ் பண்ணி போகிற டயத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பதட்டமான ஒரு நிலைமை இருக்கும். ஸோ எப்படா அதை வந்து நம்ம கடந்து போவோம் அப்படின்னு தான் சொல்லித்தோம். இந்த சமூகத்தில் அப்படி நடக்கிறதுனால அப்படி தோணுது. இதே இது வந்து நார்மலாக பயமாகவே இருக்கும்ல, ஒரு மாதிரி கண்டிப்பாக பயம் இருக்கும், ஆனால் அதையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு பொண்ணாக வந்து கண்டிப்பாக சர்வே பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். அந்த இதில் வந்து அந்த பயம் வருது இல்லை, அந்த பயத்தை போகணும், நம்ம சமாளிச்சிடுவோம், கண்டிப்பா சமாளிச்சிருவோம், நமக்குள்ளேயே வந்து நம்மளை தேத்திக்கிட்டா மட்டுமே தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியும். ஓகே சரி, நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்களுக்கு பதிலும் சொல்லிட்டீங்க, கரெக்டாக தானே கேட்டிருக்கேன் ஏதோ நான் வந்து அதுக்கப்புறம் இல்ல இல்ல அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்துட்டாங்க, நீ வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டக்கூடிய திட்டுறவங்க, இது தப்பா பாக்குறவங்களும் இருக்காங்க, கரெக்டா பாக்குறவங்க இருக்காங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, இது என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் எடுத்துட்டு நம்ம போறதுதான் நல்லது. நன்றி, ரொம்ப நன்றி.